வேட்டாடு விளையாடு வந்து டிஐ பண்ண டிஜிட்டல் பண்ண ராமர் அப்படிங்கிறவர் தான் டிஜிட்டல் பண்ண ராமர் ராமு ராமு ஆமா ராமு ராமு மட்டும் கே ராம் பாட்ஷா வேட்டாடு விளையாடு எல்லாம் டிஜிட்டல் பண்ணார் ராமு. எப்போ ரிலீஸ் பண்ண? நவம்பர் 3 சார். அதாவது கமலஹாசன் சார் பிறந்த நாள் வந்து நவம்பர் 7, நம்ம அதை முன்னிட்டு 3ஆம் தேதி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார். ஐடியா ஒன்றும் இல்லை சார். வேட்டாடு விளையாடு படம் வந்து நல்ல தியேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி, அதனால் வந்து எது தேவையோ அதுதானே, இது டிமாண்டுக்கு தானே சப்ளை, அதுக்கு டிமாண்ட் இருந்தது. விக்ரம் படத்துக்கு அப்புறம் வந்து கமல் சாருக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரம் ஓப்பன் ஆகிருக்கு. வேட்டாடு விளையாடும் அந்த வியாபாரத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி இன்னொன்று, இந்த படம் வந்து ஒரு விண்டேஜ் ஃபீலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய படம் பார்க்குறதுக்கும் இந்த இப்போ பார்க்குறதுக்கும் எப்படி? ஃபுல்லாக கலர் டிஜிட்டல், ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணியிருக்கோம் சார். இன்டர்மீடியட் கலரில் டிஜிட்டல் பண்ணியிருக்கோம். அதோட ஃபீலை எதுவுமே குறை இது பண்ணாமல் அப்படியே வந்து டிஜிட்டல் பண்ணி வச்சுருக்கோம் சார். அந்த பிக்சர் குவாலிட்டியை வந்து அப்படியே கலர் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக கலர் கிரேடிங் பண்ணி இது பண்ணியிருக்கு சார். ஒரிஜினலி சினிமா ஸ்கோப்பு ஸ்கோப் தான் அது. அது அதுவும் கெடுக்காமல் அதோட இதை வந்து, ஏன்னா ஸ்கோப் வந்து திருப்பி நம்ம டிஜிட்டல் பண்ணும்போது கொஞ்சம் பிக்சர்ல இருக்கும், அது எதுவுமே இது பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கூடாது இல்லையா சார். ஆடியோ வந்து 7.1 அட்மாஸ் 5.1 மூணு இதுலையும் இல்லை சார். பிசி ஸ்ரீராம் சார் வந்து பார்த்துருக்காரு, டிஜிட்டல் பண்ணுன்ற ஒரு விஷயம் இது பண்ணார். அப்புறம் வந்து நான் ஸ்நேகன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட தகவல் சொன்னேன், நான் சாரு கேள்விப்பட்டார் ஏதோ விஷயம் அப்படின்றது. பட் நாம் டைரெக்டாக நம்ம மூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா வேட்டாடு விளையாடுறதுக்கே வந்து கமல் சார் இது பண்ணல. சரி ஓகே பரவாயில்ல. ஒரு 120 தியேட்டர்ஸ்க்கு மேல தமிழ்நாடு மட்டும். சார் அதான் டிமாண்டுக்கு தான் சார் சப்ளை ஆக்சுவலா. ஏன்னா வேட்டாடு விளையாட்டு வந்து 4 வாரம் ஓடிச்சு இப்போ ரிலீஸ் ஆகி படம். ஆமா இது நல்ல படம், நல்ல படம். இன்னொன்று, உங்களுக்கு நாயகனை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 3 தேசிய விருது வாங்கியிருக்கேன் அந்த படம். நல்ல பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு இந்தியன் ஒரு மேகசின் வந்து தி டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெஸ்ட் 100 மூவிஸ் இந்தியா மூவிஸில் வந்து நாயகனை வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருக்கும். அது நவம்பர் 7ஆம் தேதி வந்து இப்போ மணிரத்னம் இவங்க காம்பினேஷன்லயே வந்து படம் ஃபர்ஸ்ட் லுக் விடுற மாதிரி ஒன்று. அதையும் நீங்க பிளான் பண்ணி தான் நவம்பர் 3? எஸ் சார். பியூர்லி வந்து அவருடைய பர்த்டே ஒரு ட்ரீட்டா இருக்கும் அவருடைய ஆடியன்ஸுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ப்ரொமோஷன்ஸ்க்கு என்னென்ன மாதிரி பிளான் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த ஷோக்கு, ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸோ ஸ்டிக்கர்ஸ் கொடுத்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், நிறைய ஹோர்டிங்ஸு, டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். சொல்ல விரும்புறீங்க தொடர்பாக? படத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நம்ம சொல்ற ரிலீஸ் ஆனால் தான். ஆமா, ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும் சார் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. ஏன்னா மாத்தி கொடுத்துருக்காரு இன்னும் நல்லா. இந்த வேட்டாடு விளையாடு அப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுத்தாங்க சார். அதுல வந்து மேக்சிமம் வந்து ஒரு 20-25% நாயகனை எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் ரிவ்யூவில். சரி, ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார், பியூர்லி ஒரே ஒருத்தர் கொண்டு சேர்க்குற ஒரே இமேஜ் வந்து கமல் சார். அவர் வந்து விண்டேஜில் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இப்போ விக்ரம் படத்தை எல்லாருமே இந்த 2K கிட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்காங்க. விக்ரம் சாருக்கு ஃபேன் இது, சாரி கமல் சாருக்கு ஃபேன் நிறைய இது உண்டாயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து
அப்போ எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், சார் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னதான் வந்து யூடியூப்ல பார்த்துருந்தாலும் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆக்டர்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ஃபேனாக தான் வந்திருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு ஆக்டரா இன்னைக்கு வர பசங்களுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நடிகன் எவ்வளவு உழைச்சிருக்காங்கிறது வந்து அந்த படம் பெரிய ஒரு விஷயம் எல்லாம் டிஜிட்டல் சாங் ஆமாம் எல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் வேற கமலஹாசன் சாரை கூட அப்ரோச் பண்ணலான் இருக்கோம் அவருடைய இதுல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட இதை கெடுத்துடக்கூடாது, நம்ம இப்ப டிஜிட்டல் பண்றோம்ன்ற பேர்ல அதை போட்டு அதனுடைய இதை கெடுத்துடக்கூடாது. விடும்போது நல்ல வைரல் ஆச்சு பெரிய இது. அதுக்கப்புறம் சார் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்றேன்னு ஒரு அலௌன்ஸ் பண்ணாரு, பேசும் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். டிஜிட்டலாக அது அப்ரோச் பண்ணுறோம் ஒரு சாருக்கு முன்னாடியே காட்டுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு அவர் பார்த்தாருன்னா என்ன அவருடைய ஒபினியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். முன்னாடி ஒரு சென்சார் பண்ணியிருப்பாங்க, இப்போ நீங்கள் திரும்ப ரிலீஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது ரீசென்சார் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், ஏதாவது நம்ம அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் ஏதாவது வந்து டைலாக்கை மாற்றணும் பண்ணணும் டூரேஷனை கட் பண்ணணும் இது பண்ணணும்னா தான் நமக்கு சென்சார் தேவை. எப்படி இருக்கோ அதை அப்படி பண்ணுறோம், அதை டிஜிட்டல் மட்டும் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் பண்ணிருக்கிறது அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் தான் இதை கொண்டு போய் பப்ளிக்கு சேர்க்கணும். நம்ம உங்கள் கையில் விட்டுற இந்த படத்தை பப்ளிக் ரீச் ஆகணும் சார், அவ்வளோதான். நம்ம அதுக்கு இதை தொடர்ந்து நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசிக்காக இதுக்கு முன்னாடி ஒரு 42 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் இதை இதே நாயகனை வந்து கனடாலையும் ரீமேக் பண்ணுற ஐடியா இருக்குது. சார் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு அதனால் அது சிவராஜ்குமார் சாரை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ காலகட்டத்தில் அந்த படம் வந்து எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க? ஏன்னா 36 வருஷத்தில் அதே மாதிரி படங்கள் நிறைய இல்லை, அது புதுசாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் பில்லா மாதிரி தகுந்த மாதிரி ஓல்டு பில்லா நியூ பில்லா மாதிரி நாயகன் வந்து திருப்பி எப்பவுமே ஒரு ஒரு அண்டர்வேல்டு ஒரு இதுக்கு வந்து எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு இல்லை சார். ஐடியா இல்லை சார், கதை ஓகே பண்ணியிருக்காரு சிவராஜ். அதுக்கப்புறம் இல்லை அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் அவ்வளோதான் அவ்வளோதான். அதை வந்து இதுக்கு இனிமேல் தான் போய் சொல்லணும் எல்லாம் இது பண்ணிட்டு சொல்லலாம். அவரு அவரும் ப்ரமோஷனுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆமாம் அது அது மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சார், அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் யாரோ யாரோ ஒருத்தர் இது பண்ணாங்கனாலே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பப்ளிசிட்டி ஈஸியாக இருக்கும். அந்த இதே இதாக இருந்தது சார், ஆக்சுவலாக வேட்டாடு விளையாடுக்கே அந்த இஷ்யூ இருந்தது.
ஆனால் பட் அதை மீறி ஆடியன்ஸ் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய படம் படம் கூட வந்து நல்ல தியேட்டர்ல திரும்ப ரீலீஸ் நல்லாவே போகும், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து படங்கள் பாக்குறாங்க. ஆனா இந்த ரீலீஸ் பண்றதுல நீங்க இந்த படம் ரீலீஸ் பண்றதுக்காக என்ன ஒரு ரீசன் இப்ப பண்றதுக்கு? இல்லை, ஒரு 37 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் மாறுதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து கமல் சார் எப்படி அந்த விண்டேஜ் இதில் வந்து கமல் சார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் பர்த்டே கிஃப்டாகவும் இருக்கும். இன்னொன்று யாரும் சொல்கிற மாதிரி கமல் ஃபேனு, அதனால் வந்து ஒரு ரசிகரா அதை வந்து திருப்பி நாங்கள் தியேட்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே சார், சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எதாவது பேசணுமா? நீங்கள் எதாவது பேசணும்? ஓகே சார், ஓகே சார்.